உண்மையாவே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இந்த பயிற்சி நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. முதல்ல போ, அனுபவிச்சுட்டு வா, சந்தோஷமா போய் முதல்ல அனுபவி. உங்களுடைய ஆசையினுடைய இயக்கம் தான் இந்த பிறப்பு. அனுபவிப்பது என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் விழிப்புணர்வு, அவ்வளவுதான். நீ விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாமே. உங்க வாழ்க்கை மாறணும்னா உங்களுடைய முயற்சி தேவை, புரிந்து கொள்ளுங்கள். தூங்கும் போது மனம் காணாம போகுது, எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது, கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உலக வாழ்க்கையில அதை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. குருவேஸ்வரனம் மகாவிஷ்ணுவையாவிற்கும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மற்றும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மெம்பர் அனைவருக்கும் என் நன்றிகள். நான் நிறைய ஜீவசமாதி போய் தியானம் தவம் எல்லாம் பண்ணிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இங்கே தீட்சை ஆனதுக்கு அப்புறம்லேருந்து தான் எனக்கு புருவ மத்தியில் ஒரு கவனம் வைக்கிற அந்த தன்மையே வந்துச்சு. என்ன ஆன்மானா என்ன, இறைவன்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தோட தன்மைனா என்ன, எல்லாம் என்னால் உணர்வு பூர்வமாக உணர முடிஞ்சிச்சு. அந்த உணர்வுலாம் நம்மளுக்கு கிடச்சதுக்கு அப்புறம்லேருந்து தான் நம்மளுக்கு நானா யார், இறைவன்னா என்ன, இறைவன் நமக்குள்ளே எப்படி இருக்காரு, நம்மளுக்கு ஏன் எல்லா விஷயமும் நடக்குது, நம்மளுக்கு ஏன் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது, அந்த மாதிரி ஒரு தெளிவுலாம் கிடைக்குது. எந்த புண்ணியம் பண்ணோமோ தெரியல, நம்மளுக்கு நல்ல ஒரு குருமார்கள், சக்தி வாய்ந்த ஒரு குரு நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. அந்த குருவின் அருளால் நம்ம நல்ல பயிற்சி பண்ணி கருணையோடு இருந்து சரணாகதி நிலையில் இருந்தால் ஈஸியாக நம்ம இறைவன் அடைஞ்சிடலான்னு மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, எனக்கு தீட்சை அளித்து, எனக்கு மற்றும் எல்லா பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அட்டன் பண்ண எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் மரணம் இல்லா பெருவால் வரையட்டும். குருவே சரணம். அனைத்தும்னா என்ன? அனைத்தும், அனைத்தும்னா அனைத்தும் தானே. அனைத்தும்னா எல்லாமே அடங்கிருது அதில். அதில் அதில் மிஸ் ஆகுறதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவோம். இங்கேருந்து அமெரிக்கா போகிறக்கு விசா வேணுமா வேணாமா? உங்களுக்கு நான் ஒரு பர்மிட் ஒன்று கொடுக்குறேன். உலகத்துக்கு எங்கே வேணாலும் விசா இல்லாமல் போகலாம். எப்படி இருக்கும்? எந்த அண்டத்துக்கு வேணாலும் உங்களுக்கு பர்மிட் இல்லாமல் போகலாம், விசா இல்லாமல் போகலாம். இப்போ எப்படி இருக்குது? கேலக்சியில் எந்த ஊருக்கு வேணாலும் போயிட்டு வரலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ எப்படி இருக்கும்? இவன் ஏதாவது மென்டலா இல்லை கிறுக்கா, இவன் உண்மையைத்தான் பேசுகிறானா இல்லை பொய்யை பேசுகிறானா? உங்கள்கிட்ட பொய் சொல்லி என்ன நடக்க போகுது? எனக்கு பொய் புகழேன், புனைந்துரையேன், சத்தியம் சொல்கின்றேன் நம்புங்கள். நீங்கள் கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே, படியாத படிப்பை சொல்லித்தருகிறோம் மம்மின்னு கூப்பிட்றாரு வள்ளலார். என்ன சொல்கிறாரு? பொய் புகழேன், டே பொய் சொல்லடா, புனைந்துரையேன், சத்தியம் சொல்கின்றேன். அட்டமாசத்துக்கள் கைகூடி இறை சக்தியை பெற்ற மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு மகான். அவர் சோறு போடுறவராக தான் தெரியும், அவர் பண்ணாத மேஜிக் வேலையே கிடையாது. அத்தனை சித்துக்களையும் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாரு? சத்தியம் சொல்கின்றேன். எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எப்படியோ மாட்டிட்டு எப்படியோ சாவுங்க, எப்படியோ முழுங்கன்னு உங்களை விட்டுட்டு போகிறக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது தேவையில்லாத வேலை தான். நமக்கு சொல்லித்தரதே பெரிய விஷயம். இறைவன் ஏதோ சொல்லி கொடுத்துட்டான். இந்த மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை இப்படி தான் டேப் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டா இன்னும் வேலை ஜாஸ்தி. எங்களுக்கு தலைவலி ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்பையும் கேட்க மாட்டீங்களே, எங்களுக்கு அதுதான் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. பயிற்சியும் பண்ணணும், கருணை என்கின்ற முயற்சியிலும் நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் சீக்கிரட்னா கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? இப்போ தெரிஞ்சு போச்சு, இது பண்ணால் எல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா இல்லையா? தெரிஞ்சிருச்சா இல்லையாங்க? இது இப்போ எப்படி கிடைக்கும்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த உடலானது ஒரு ஒரு பொருளை சாப்பிட்றீங்க, ஒரு உணவை சாப்பிட்றீங்க, அது செரிமானமாக மாறி, செரிமான சக்தியாக மாறி, அப்புறம் டைஜஷனில் ரொம்ப டீப்பாக ஆற்றலாக மாறுகிறது. ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு வடை சாப்பிட்றீங்க, ஒரு சுண்டல் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றீங்க, சாப்பிட்டோடனே செரிமானம் நடக்குது. செரிமானம் நடந்த உடனே அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்னா ப்ரோட்டீன் தனியாக, கால்சியம்னா கால்சியம் தனியாக, மெக்னீஷியம்னா மெக்னீஷியம் தனியாக, தனித்தனியாக பிரிந்து தானே எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு போகுது. எஸ்ஆர்னோ இப்போ போன் அப்படின்னா கால்சியம் வேணும்,
உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அயன் கண்டென்ட் வேணும். இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்க? எங்கிருந்து எடுக்கிறீங்க? சாப்பாட்டுல இருந்து எடுக்கிறீங்க. சாப்பாட்டுல இருந்து எடுத்து தானாகவே இறைவனோட படைப்பை பாருங்க, வாயில போடுறதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதையும் இப்ப மெல்றது இல்லை பாதி பேர். மென்னு முழுங்கினதுக்கு அப்புறம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து 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 அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களையும் பிரித்து கழுத்துக்கு நீ போ, காலுக்கு நீ போ, போனுக்கு நீ போ, செல்ஸுக்கு நீ போ, அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நீ போ, தலைக்கு நீ போ, மூளைக்கு நீ போன்னு சொல்லி பிரித்து அனுப்புது அப்படின்னா இதை என்னன்னு சொல்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை ஒரு டிராப் ரத்தத்தை கண்டுபிடிக்க சொல்லுங்க, சேம் எசன்ஸோட சேம் குவாலிட்டியில் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? ஏதேதோ மோட்டரை கண்டுபிடிக்கிறான்ல, இன்னொரு இதயத்தை கண்டுபிடிக்க சொல்லுங்க, சேம் குவாலிட்டியில் முடியுமா? அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் யாரு? யாரு யாரு? கடவுள் கண்டுபிடிச்சார். இப்ப என் கேள்வி என்னன்னா, இவ்வளோ சூப்பரா இவ்வளோ அழகா இத்தனையும் கண்டுபிடிச்சு அமைச்சிருக்கிறாருல, அமைச்சிருக்காரா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அமைச்சிருக்கிறாரு? முதல்ல போ, அனுபவிச்சுட்டு வா, சந்தோஷமா போய் முதல்ல அனுபவி. உங்களுடைய ஆசையினுடைய ஏக்கம் தான் இந்த பிறப்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் அனுபவிக்கணுன்றது தான் வந்திருக்கீங்க, தப்பே கிடையாது. நல்லா அனுபவிங்க, சிறப்பாக அனுபவிங்க. ஆனால் அனுபவிக்கிறது எப்படின்னு தெரியலையே உங்களுக்கு. இப்போ என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க. எந்த பிரச்சனையில் தெரியுமா சிக்கிக்கிட்டீங்க? பாடி, கை, கால், வசதி எல்லாம் உங்களுக்கு இருக்குது, பட் எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. அனுபவிப்பது என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், விழிப்புணர்வு, அவ்வளோதான். நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிய முதல்ல அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவிக்க அனுபவிக்க தான் அதிலிருந்து உங்களால் வெளியே வரவும் முடியும். இங்கே நீங்கள் அனுபவமே இன்னும் முழுசாக நீங்கள் அனுபவிக்கிறாதனால உங்களால் வெளியில் வர முடிய மாட்டேங்க. ஏன் இப்போ முக்காவாசி பேர் முக்தி கஷ்டமாக இருக்குன்னு இப்போ புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பரம்பொருள் யோகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரம்பொருள் யோகிகளும் முதலில் உங்கள் வாழ்க்கையை முதல்ல அனுபவிக்கணும். நல்லா வாழணும், பிடிச்ச மாதிரி முதல்ல வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தானே பிறந்திருக்கோம், அதுக்கு தானேங்க பிறந்திருக்கோம். நம்ம சந்தோஷமாக வாழாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னாலும் உங்களால் வர முடியாது. அது நான் சொல்லிலாம் வராது உங்களுக்கு. எவ்வளோ நான் சொல்கிறதாக விட்டுட்டு வந்துடுவீங்க. விட்டுட்டு வந்துட்டு விட்டுட்டு வர்றது இந்த சென்ஸ் என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனிமை உங்களுக்கு பிடிக்கும். குடும்பத்திலே இருந்தாலும் தனிமையை ரொம்ப விரும்புவீங்க. மன ரீதியாக நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு முடியாது. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், முதல்ல முதல்ல நல்லா அனுபவிங்க வாழ்க்கையை. உங்களுக்கு எப்படிலாம் அனுபவிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அப்படிலாம் முதல்ல வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிங்க. அதுக்கு பணம் என்பது மிகவும் அவசியமான ஒரு பொருளாக இருக்கின்றது. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் அனுபவிக்க முடியாது. பயிற்சி பண்ண பண பணம் வந்துடும், ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஆல்ரெடி எத்தனை ஆடியோ போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம யூடியூப் வீடியோ முன்னாடி வரும்போது ஃபீட்பேக் எத்தனை பேர் கொடுக்குறாங்க, என் லைஃப் இப்படி மாறிடுச்சு, என் லைஃப் அப்படி என்ன, நானே மாற்றி மாற்றி மிமிக்ரி பண்ணியா போடுறேன் அந்த வாய்ஸ் எல்லாம் எல்லாம் அனுபவிச்சு தானே போட்டுட்ருக்காங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்ன, அத்தனை பேருக்கு வாழ்க்கை மாறுது, உங்களுக்கு மாறாதா? மாறாதா? 100% மாறும். பட் என்னன்னா, உங்கள் வாழ்க்கை மாறணும்னா உங்களுடைய முயற்சி தேவை, புரிந்து கொள்ளுங்கள். எனர்ஜி வேணும், புரிஞ்சுக்கங்க. இப்போ எனர்ஜினா இப்போ நான் சொன்னேன்ல, இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு ஆர்கனும் அதனுடைய வேலையை பண்ணி சத்துக்கள் அங்கங்கே பிரித்து பிரித்து அனுப்புதில்ல. இந்த மொத்த சக்தியும் இந்த மொத்த உடலும் இயங்கணும் அப்படின்னா ஆகாய சக்தின்னு ஒன்று இருக்குது. ஆகாய சக்தினா என்ன? காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக்னா என்ன? வெட்டவெளின்னு அர்த்தம். வெட்டவெளினா என்ன? முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் பறந்து விரிந்து போய்கிட்டே இருக்குல்ல ஸ்பேஸ், அந்த காஸ்மிக் எனர்ஜி. அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் அந்த நான்கு தத்துவம். எது? நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்ற இந்த நான்கு பூதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள். இது நான்கும் எதிலிருந்து பிரிஞ்சு வந்ததுன்னா ஆகாயம் எனக்கூடிய இந்த சக்தியிலிருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த நான்கு எனர்ஜியே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இந்த நாலு எனர்ஜி கிடைச்சாலும் ஆகாய சக்தி சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆகாய சக்தி எப்போது கிடைக்கும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், மனம் காணாமல் போகும்போது மட்டும்தான் ஆகாய சக்தி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, தூங்கும்போது மனம் காணாமல் போகுது, எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் உலக வாழ்க்கையில் அதை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, பதட்டமாகுது, படபடப்பாகுது,
ஆங்ஸைட்டி வருது, டிப்ரெஷன் வருது, கடுப்பாகுது, அந்த எனர்ஜி பூரா வேஸ்ட் ஆகிடுது. மறுபடியும் தூங்குறீங்க, மறுபடியும் எனர்ஜியை கிரகிக்கிறீங்க, ஆகாய சக்தி வருது, மறுபடியும் அடுத்த நாள் என்ன ஆகுது, மறுபடியும் அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, அதை நினைக்கிறீங்க, இதை நினைக்கிறீங்க, எனர்ஜி பூரா வீணாயிடுது. இப்படியே டெய்லி தூங்கி தூங்கி கிடைக்கக்கூடிய எனர்ஜி பூரா வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படின்றது தெரியாமல் செத்து போயிடுறீங்க. வயசாகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே செத்து போயிடுறீங்க. செத்து போனதுக்கப்புறமும் ஆசை நிற்க மாட்டேங்குது. ஆசை நிற்காதனால மறுபடியும் அடுத்த பிறவியை எடுக்கின்றீர்கள். மறுபடியும் அடுத்த பிறவியை எடுத்து மறுபடியும் உங்கள் ஆசைக்காக ஓடிட்டுருக்கீங்க. புரிஞ்சுதான் நான் சொன்னது? இப்போ இந்த பயிற்சியை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா கவனிக்கணும். தூங்கணுன்ற அவசியமே இல்லை, உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே எனர்ஜி இழுத்துருவீங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே, பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி பிரபஞ்ச சக்தியை உள்ளே இழுக்கிறதுன்ற டெக்னிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனர்ஜி லாஸே ஆகாது உங்களுக்கு. எனர்ஜி ஒரு துளி கூட ட்ராப் ஆகாது. எப்போ எனர்ஜி ட்ராப் ஆகலையோ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்தா ஒருத்தரோட நோய் குணமாகும். நாட் அ ஜோக். நீங்கள் நினச்சிங்கன்னா கேன்சர் குணமாகும். 100% நினச்சி இந்த பிரச்சனை சரியாகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். ஏனென்றால் மனம் சூன்யப்பட்டு விட்டது. மனம் சூன்யப்படும் போது என்ன ஆகுதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்பது அனைத்தும் கிடைக்கிறது. ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடைக்கலாம், ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் கிடைக்கலாம், உலகத்தை ஆளக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் கிடைக்கலாம், ஆனால் ஒரு மிக சிறந்த மனம் ஒடுங்கிய யோகி கிடைப்பது என்பது மாபெரும் தவம். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவனை வச்சு என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மனித வாழ்க்கையே வாழ போகிறீங்களா, இல்லை யோகியாக மாற போகிறீங்களா? பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.